வணக்கம். எழுத்தாளர், கவிஞர், பாடலாசிரியர் நலங்கிள்ளி அவர்கள் எழுதிய சிறுகதை உங்களுக்காக. கதையின் பெயர் மந்தமாருதம். இரண்டு நாட்களாக சிற்றுடையா நல்லூரில் காதல் பாடல்களாக ஒலிப்பெருக்கியில் ஒலித்து கொண்டிருந்தது. பிரதான சாலையிலிருந்து சிற்றுடைய நல்லூர் செல்வதற்கு மேம்பாலத்தின் கீழ் இறக்க பாதையாக வழி இருந்தது. அந்த வழியெங்கும் டியூப்லைட் கட்டியிருந்தார்கள். ஜெனரேட்டர் சப்தத்திற்கு வயலில் பரவியிருந்த புற்களும் செடிகளும் அதிர்ந்து ஆடிக்கொண்டிருந்தன. ஜெனரேட்டரை தாண்டி செல்ல செல்ல இரவு பூச்சிகளின் சப்தங்கள் கேட்டன. டீசல் வாடை காற்றில் கலந்து வந்து மறைந்தது. சிறார்கள் கூட்டம் கூட்டமாக விளையாடி கொண்டிருந்தார்கள். வழியில் தென்பட்ட உள்ளூர்காரர்களிடம் வெளியூர்காரர்கள் குசலம் விசாரித்து கொண்டிருந்தார்கள். அத்தை, மாமா, தம்பி, அண்ணன், அக்கா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, இப்படி எத்தனை எத்தனை உறவுகள். நம் வாழ்வில் விருப்பு வெறுப்பின்றி ஒரு கலந்துரையாடல் அரிதாக நிகழ்வதை காண ஆவலாகத்தான் இருக்கிறது. மீன் சுருட்டி சந்தையிலிருந்து வந்திருந்த காய்கறி மூட்டைகளை தனித்தனியாக பிரித்து அடுக்கி கணக்கு பார்த்து கொண்டிருந்தாள் சரோஜா. கொத்தமல்லி, கருவேப்பிலை வாடை மூக்கை அடைத்தது. இரவு 10 தட்டு இட்லி ஊத்துனா போதுமா, இல்ல ஒரு மரக்காய் அரிசி போட்டு சோறு வடிச்சு அவரக்காய் சாம்பார் வச்சு அப்பளம் பொறிச்சிடலாமா என்ற விவாதம் நடந்தது. நல்ல எலசா வாழை இலைய 3 கட்டு வாங்கி வர சொன்னவனையும் இன்னும் காணல. ஆட்டுக்கல்லுல மாவு அரைக்கிற காலமெல்லாம் மலையேறி போச்சு. இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைங்க வேலை செய்ய ரொம்பவே அழுத்துக்குதுங்க. இவ்வளவு கூட்டம் வந்திருக்கே, இந்த கிரைண்டர்ல அரைச்சா ரிப்பேர் தான் ஆகும். வெத்தலை பாக்கு போட்டு துப்பி இங்க பாருங்க, ரத்த கலரா இருக்கு. வெள்ளம் அடிச்ச வீட்டு செவுத்துல இப்படியா துப்புறது? கண்ணை பொரடியில வச்சுக்கிட்டு வருவானுங்களோ, பினாயில ஊத்தி கழுவினாலும் போவாது போல இருக்கே. அம்மன் கோவிலுக்கு நைட்டு சாமி கும்பிட போவதற்காக பவுடர் வாசத்தோட சொந்தங்கள் கிளம்பினார்கள். அந்த நேரத்தில் 2 பெரிய குவளையில் இட்லி மாவும் பால் 1 குவளையும் மல்லி மிளகாப்பொடி தனித்தனி வாளியிலும் வந்திறங்கியது. அடியே விமலா, பெரிய வீட்டை திறந்து இந்த மாவு பொடியை வச்சுடு. மளிகை சாமான் கணேசன் வாங்கிட்டு வருவான், அதை வாங்கி வச்சுட்டு நீ கோயிலுக்கு வா. நீ பாட்டுக்கு வரவன் போறவன்டெல்லாம் பேச்சு கொடுத்துட்டு இருந்து சொன்ன வேலையை செய்ய மறந்துடாத. சரியாடி என்றாள் சரோஜா. கூலி வேலை, விவசாயம், மல்லிகை கடை, காய்கறி வியாபாரம், சொந்தத்தின் உத்தியோகங்கள் மெலிதாக இருந்தாலும் அன்பை வெளிக்காட்ட, பாசத்தை உணர்த்த, நேசத்தின் ஆசீர்வாதத்தை பெற 1,00,000,000,000 சம்பாத்தியம் தேவையற்றது. எனினும் வெறும் அன்பை வைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்திவிட முடியாது. வெளியூருக்கு வாக்கப்பட்டு போன பெண்கள் புள்ளப்பெத்து உருவம் மாறி பேசாமல் தவிர்த்த அண்ணன்களிடமும் பழைய காதலுடன் மாமன்காரன்களிடமும் பேசிக் கொண்டிருந்தார்கள். மணிவேலு மௌனா நீயே, சின்ன குட்டிக்கு பிறந்த புள்ளையா நீயே, இப்படி வயதானவர்களின் கணிப்பை உறுதி செய்ய வார்த்தை வந்தேறியது. வீட்டிற்கு வெளியே தெருவடைத்த கீற்று பந்தல் போட்டிருந்தார்கள். சமையல் நடைபெறும் கொல்லைப்புறத்திலும் பந்தல் போட்டு இருந்தது. மாட்டு வண்டிகள், டிராக்டர்கள் பந்தலை கடந்து செல்ல சிரமமாக இருந்தது. அதனால் வயலில் இறங்கி மீண்டும் தெரு ரோட்டை வண்டிகள் ஏறி போக ஒரு பாதை ஏற்பாடு செய்திருந்தனர். ஐயப்ப மாமா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வெண்ணிலா அக்கா தலைமுடிய புடிச்சு அடிக்கிறாரு. பச்சை புள்ளைங்க ரெண்டும் அப்பா அம்மான்னு அழுதுட்டு இருக்காங்க. போதையில கண்ணு மண்ணு தெரியாம அடிக்கிறாரு. சண்டைய தடுக்க வந்த மகாலிங்கத்துக்கு மண்டையிலேயே ஒரே அடி, ஓடி போயிட்டான். வெண்ணிலா அக்கா தேம்பி தேம்பி அழுதுட்டே முந்தானியில மூக்க சிந்தி போட்டுக்கிட்டு சரோஜாவிடம் ஐயப்பன் மாமாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரேடியோல பாட்டு ஓடுன சத்தத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னு சரியா புரியல. இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்துல யாராவது அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தா அது பெரிய சங்கடத்தை மனசுல உண்டு பண்ணிடுது. கௌரிய பார்க்க தெரு பொம்பளை புள்ளைங்க கூட்டமாக வந்தார்கள். கட்டுன வாடாமல்லிய வச்சுட்டு நெத்தியில ஒட்டியிருந்த வேர்வைய தொடச்சிட்டு அறக்க பறக்க ஓடி வந்தாள் கௌரி. வாங்கடி வாங்க, என்ன சாப்பிட்றீங்க? அம்மா இங்க வா, வாங்க பொண்டுகளா, இப்பதான் உங்களுக்கு நேரம் கிடைச்சதாக்கும். காப்பி தண்ணி எடுத்து வரேன், இருங்க. அடியே கங்கா, இந்த மிச்சர் பாக்கெட்டை பிரிச்சு சின்ன தட்டுல வச்சு எடுத்து வா. கௌரி பால்வடியும் முகத்தில் பதின் பருவத்தில் அந்தி மல்லி வாசத்தோடு புன்னகை பூத்திருந்தாள். இந்த டிரெஸ் நல்லா இருக்கா,
கிரே கலர் தாவாணி பாரு, அதுக்கு மேட்சா இந்த வளையல் எப்படி இருக்கு என்று கௌரி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சரோஜா எல்லோரையும் கோயிலுக்கு போக கூப்பிட்டாள். கௌரி தோழிகளோடு அம்மன் கோவிலுக்கு புறப்பட்டாள். வயசு கோளாறுள்ள பசங்க சீட்டி அடித்து சிரித்தார்கள். வெட்கத்தை பதிலாக்கிய சில தோழிகள் அந்த பையன்கள் பின்தொடர்வதற்கு வழி கொடுத்தார்கள். தண்ணி இல்லாம காட்டாமனுக்கு செடிகள் மண்டியிருந்த குளத்தை கடந்து பருத்தி கொல்லைகளை தாண்டி மாந்தோப்புக்குள் புகுந்து ஆற்றையொட்டி அம்மன் கோவில் இருந்தது. நெருஞ்சி முள்ளொன்று கௌரி காலில் குத்திட ஆ வென்று அலறினாள். அவள் காலுக்கு பிளாக் கலர் ஹவாய் செப்பல் அழகாக இருந்தது. ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிடுச்சோ? பதற்றம் தொற்றி கொள்ள கோயிலை நெருங்கிவிட்டார்கள். படையலுக்கு தேவையான ஏற்பாடுகள் முன்னதாகவே தயாராக இருந்தது. பூஜைகள் நடந்தன. அங்கே வந்திருந்தவர்கள் அவரவருக்கான வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் முணுமுணுத்தனர். அருள் தரும் அம்மன் மட்டும் மௌனமாக இருந்தது. அசதியில் வந்த கௌரி இன்று தோழிகளுடன் படுத்து கொள்வதாக சரோஜாவிடம் ஒப்புதல் வாங்கி கொண்டாள். நாளைக்கு ராத்திரி கௌரி நம்மள துணைக்கு படுக்கலாம் கூப்பிட மாட்டாள். நிலா காயுது நேரம் நல்ல நேரம் பாட்டதா பாடுவா, இல்லடி இன்று முதல் இரவு அந்த பாட்டதான் பாடுவாள். இப்படியாக தோழிகள் நக்கலடித்து கௌரியை சீண்டி சிரித்தனர். கௌரி வெக்கத்தில் தலையணையை கட்டி பிடித்து கொண்டிருந்தாள். இத்துடன் இச்சிறு கதை முடிவடைகிறது. நன்றி.